அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்து எம்பி பேர் பார்த்தீங்கன்னா அப்துல்லால் துரைஜி அப்படிங்கிறவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியருக்கு வந்து ஒரு பரிந்துரை வைக்கிறாரு, ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து புதுசாக வேலைக்கு வராங்களா, குறிப்பாக அவர் வந்து காதி மிசால் உள்ளவங்க தான், எல்லா கேட்டகரியும் சொல்கிறாங்க காதி மிசால் உள்ளவங்க. அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட் மற்ற துறையை பொறுத்தவரை வந்து லாயர்ஸு டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரவங்க புதுசாக வராங்க. புதுசாக வரும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணத்தை அதிகமாக செலவழித்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ அவங்க வந்து ரிலீஸ் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் அது நட்டமாக இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கு. இதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லவங்க வந்து ஊருக்கு தான் கேன்சல் அடித்து அனுப்பணும், ஊருக்கு போயிட்டு ஊரில் வந்து 5 வருஷம் ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புது விசால வேறு இடத்துக்கு வரணும், அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறாரு. இது வந்து உங்களுக்கு வந்து இவர் பரிந்துரை வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இது அந்த இது அதாவது அசம்பிளியில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது நடைமுறைக்கு வருமா வராதான்னு தெரியும். அதுபோக வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த மணல் சம்மந்தப்பட்ட செக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார்லாம், அந்த ப்ரொப்போசல்லாம் இருக்குது. ஏது எது வரக்கூடிய காலங்களில் வருந்ததில்ல. அதுபோக வந்து ஜூன் வந்து 14ஆம் தேதி வந்து அசம்பிளியில் வந்து அந்த ஓட்டெடுப்பு நடக்குது, அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி 2016 நினைக்கிறேன், அப்பவும் பார்த்திங்கன்னா வந்து அப்போ அந்த மாதிரி தான் வந்து புது குறிப்பாக வந்து டிரைவர்ஸு அந்த மாதிரி சொன்னாங்க. என்னென்ன வந்து டிரைவர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து செலவழித்து லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து சம்பளம் கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு ஊரில் போய் 6 மாதம் வந்து கேன்சல் ஆகிட்டு புது விசால வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தடை போட்டு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து டிரைவர்ஸுக்கு வந்து குறிப்பாக 2 வருஷம் தடை போட்டு 2 வருஷம் ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் புது விசால வரணும் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த எம்பி பார்த்திங்கன்னா வந்து 5 வருஷம் ஊரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது என்னான்ட்டு வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 15th ரோடில் வந்து டைவர்ஷன் பண்ணியிருக்காங்களே, அந்த ரோடை வந்து திருப்பி 45 பக்கத்தில் அந்த அது முடிகிறதுக்கு, அந்த வேலை முடிகிறதுக்கு வந்து 2024 வரைக்கும் ஆகும், தற்சமயம் வரைக்கும் 5.2% அளவுக்கு தான் வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. அந்த ரோடு ரெடி ஆகிறதுக்கு வந்து 2024 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடு சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹவலி ஏரியாவில் வந்து ரெய்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரக் சம்மந்தப்பட்ட போலீஸாருக்கு வந்து முன்னுக்கூட்டியே தகவல் கிடச்சிருக்கு. கிடச்சதை வச்சு ஒரு வீட்டுள்ள ரெய்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு எந்த நாடு இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மொத்தம் இந்தியர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சாராயம் வந்து லோக்கலாக தயாரிச்சிருக்காங்க, பாட்டிலெலாம் நிரப்பமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அந்த எந்திரம் அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பறிமுதல் பண்ணி அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க, அவங்களாம் நடவடிக்கை பாய் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புள்ளி ஒருத்தன் வெளியிட்ருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து மே வரைக்கும் இந்த 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட கேஸில் வந்து 400 பேர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து மெஜாரிட்டியாக ட்ரக்கு எங்கே எந்தெந்த நாட்டிலேருந்து தான் வரும்னு சொல்லிட்டு அதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்கஸ்ன்னு கஞ்சா இருக்குல்ல, அது வந்து ஈரான், ஈராக்கு, சிரியா அங்கேருந்து வருது. கேப்டகான் ஃபில்ஸ்ன்னு சொல்லிட்டு போதைப்பொருள் கேப்சூல் பார்த்திங்கன்னா சிரியா லெபனான்லேருந்து கடத்துகிறாங்க. ட்ரெமடால்னு சொல்லிட்டு வலிக்கு சாப்பிட்ற மாத்திரை தான், இது கொஞ்சம் அந்த போதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்தியாவில் அந்த மாத்திரைக்கு தடை கிடையாது, இங்கே குவைத்தை பொறுத்தவரையும் சரி துபாய் அரபு நாடுலாம் தடை இருக்குது. இந்த மாத்திரையை பொறுத்தவரை எகிப்துலேருந்து கடத்தி கொண்டு வராங்க. அப்புறம் சாபுன்னு சொல்லிட்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட போதைப்பொருள் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸு அப்புறம் ஆசிய நாடுகள்லேருந்து கடத்தி கொண்டு வராங்க குறிப்பாட்டு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோடைக்காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜூன் 1 ஆகஸ்ட் 31 வரைக்கும் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்லேருந்து சூரிய ஒளி படுற மாதிரி வெளியில் நின்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்குன்னு சொல்லிட்டு தடை போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் கேட்கல. இந்த ஜூன் 1 முதல் நாளே பார்த்திங்கன்னா வந்து 40 பேருக்கு விதிமுறைகள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்ஸுக்கு வந்து ஃபைன் போட்டு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்கள் வந்து 19 பேர் வந்து காதி மிசால் இருந்திருக்காங்க. இவங்க வந்து 50 இடத்துல செக்கிங் போயிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்களா சவுத் அப்துல்லாவும் பாருங்க, அந்த ஏரியாவில் தான் செக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 19 பேர் காதி மிசால் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்கள கைது பண்ணி அவங்க ஸ்பான்சர் மேல் நடவடிக்கை பாயும், அவங்களுக்கு என்ன தண்டனா அடுத்த விசா எடுக்க முடியாது, அதுக்கு தடை போட்டுரும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 13 பேர் வந்து மற்ற விசால வழங்க விதிமுறைகள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கம்பெனி அந்த வேலைக்கு அமுத்துனாங்களா அந்த கம்பெனி மேலே நடவடிக்கை பாய் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாபர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து
கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்குண்டான டிபார்ட்மெண்ட் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது நேற்று திறப்பெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஹர் ஹாஸ்பிட்டல் புதுசாக கட்டியிருக்காங்களா, அங்கேயும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கும் வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து சித்திரவதை பண்ணப்படுறாட்டு ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து கூட விசா எடுத்த அந்த ரெண்டு பேரும் ஒரு ரூமில் வச்சு அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் தெரிஞ்ச அப்புறம் குவைத் கவர்மெண்ட் சொல்லிட்டு குவைத் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இது இங்கே ஒன்று குவைத் பேப்பர் எல்லா பேப்பர்லையும் வந்துச்சு. அநேகமாக நடவடிக்கை சீக்கிரமும் இருக்கும் எதிர்பார்க்கப்படும்.